ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் டூ செவன் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த இடஒதுக்கீட்டின் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வில் அனுமதிக்க கோரி பியூசி முடித்த அறுபத்தி நான்கு வயதான சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது பியூசி படிப்பில் ஆங்கிலம் இயற்பியல் வேதியியல் மற்றும் தாவரவியல் விலங்கியல் பாடங்கள் உள்ளடக்கிய நேச்சுரல் சயின்ஸ் படித்துள்ளதாகவும் நீட் தேர்வில் எழுநூற்று இருபதுக்கு நானூற்று எட்டு மதிப்பெண்கள் பெற்றுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் பரிசீலிக்கவில்லை என்றால் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்வது குறித்து பரிசீலிக்க கோரி தேர்வு குழுவுக்கு மனு அனுப்பியதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது மனுதாரர் பிளஸ் டூ படிக்காத காரணத்தால் அவரை கலந்தாய்வில் அனுமதிக்கவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டது அப்போது நீதிபதிகள் நீட் தேர்வுக்கான கல்வி தகுதி என்ன வயது வரம்பு என்ன என கேள்விகளை எழுப்பினர் அதற்கு தேசிய மருத்துவ ஆணையம் தரப்பில் ப்ளஸ் டூவில் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் படித்திருக்க வேண்டும் எனவும் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க அதிகபட்ச வயது உச்சவரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது மேலும் நீட் தேர்வுக்கான தகுதி விதிகளே மருத்துவ படிப்புக்கும் பொருந்தும் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டது இதையடுத்து முதல் சுற்று கலந்தாய்வு முடிந்துவிட்ட நிலையில் இரண்டாவது சுற்று கலந்தாய்வுக்கு முன் மனுதாரரின் கோரிக்கை மனுவை பரிசீலிக்க வேண்டும் என தேர்வுக்குழுவுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர்